வணக்கம் நராதிகா, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப யம்மியான டேஸ்டியான காலா ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன். காலா ஜாமுன் அப்படின்னா கருப்பு கலரில் ஒரு ஜாமுன். இது ஒரு நார்த் இண்டியன் டிஷ்ஷு. இது ரொம்ப குலோப்ஜான் மாதிரி தான் இருக்கும், பட் அதை விட ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 200 கிராம் ஸ்வீட்லெஸ் பால்கோவா எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 100 கிராம் பன்னீர் எடுத்துக்கலாம். இது 200 கிராம் பன்னீர் பேக்கெட், இதில் பாதி எடுத்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் மைதா, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ரவா, பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு, கலர் கருப்பாக வரத்துக்காக ஒரு 2 ஸ்பூன் ஜீனி போட்டுக்கலாம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டு அதில் நம்ம பன்னீரை எடுத்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீரை இதை மாதிரி நல்லா உதிரி உதிரியாக பண்ணிவிட்டு நம்ம பேக்கிங் பவுடர் இதை ஒரு ஸ்பூனும், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரவா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளங்கையால் இப்படி அழுத்தி தேய்க்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம 200 கிராம் பால்கோவா, ஸ்வீட்லெஸ் பால்கோவா, இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியே ஊற்றல பாருங்க, மாவு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீனி, இதையும் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டாக மைதா போட்டு பிசைஞ்சி பார்த்துட்டு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். நமக்கு இப்போ பேக்கெட் குலாப் ஜாமுன் வாசம் அந்த வாசம் வருது. 1 ஸ்பூன் மைதா போட்டு பிசைஞ்சதுலே மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. குலாப் ஜாமுன் மாவு மாதிரி பிசைஞ்சு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஜீனி பாகு வைக்க ரெடி பண்ணிக்கலாம். ஜீனி பாகு வைக்க ஒரு 3/4 கிலோ அளவுக்கு ஜீனி போட்டுக்கலாம். ஒரு 2.5 கிளாஸ் ஒரு முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நமக்கு குலாப் ஜாமுனுக்கெலாம் எப்படி வைப்போமோ அதே மாதிரியே தான். ஜீனி பாகு வைக்க அடுப்பில் வச்சாச்சு. இப்போ நம்ம மாவு உருட்டிக்கலாம். அதுக்குள்ள மாவு எடுத்து சிலிண்டர் ஷேப்பில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதே மாதிரி ஷேப் வேணுமோ அதே மாதிரி பண்ணிக்கலாம். சிலிண்டர் மாதிரி பண்ணலாம், இல்லாட்டி இப்படி தட்டையாக கூட பண்ணிக்கலாம். ஜீனி பாகு ரெடி ஆகிடுச்சு. கம்பி பதம் இந்த ஸ்டேஜில் ஏலக்காவை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஜீனி பாகு ரெடி ஆகிறதுக்குள்ளே இங்கே மாவு உருட்டி ரெடியாக இருக்குது. இந்த மாதிரியும் போடலாம், இந்த மாதிரி சிலிண்டர் மாதிரியும் போடலாம். அதுக்குள்ளே எண்ணெயும் சூடு பண்ணி ரெடியாக இருக்குது. நம்ம பொறிச்சு இப்போ எடுத்து ஜீனி பாகில் போட்டுடலாம். மிதமான சூட்டில் இதே மாதிரி நம்ம போட்டு பொறுமையாக பொறிச்சு எடுத்துக்கலாம். சிம்லேயும் வச்சு பொறிச்சு எடுங்க. ஒன்று ஒன்றா பெரட்டி போட்டுக்கலாம். இது கலரே கருப்பாக தான் வரும், அதனால தான் இது காலா ஜாமுன். ரெண்டு சைடும் நல்லா பொறிஞ்சி இந்த கலர் வந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே எடுத்து ஜீனி பாகில் போட்டுடலாம். பாருங்க, ரொம்ப டெலிஷியஸான சாஃப்டான டேஸ்டான காலா ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பசிச்சு சாப்பிடுங்க, பிடிச்சதை சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.